முழுவதும் வாடிக்கையாளர்களை கவருவதற்காக கோஆப்டெக்ஸ் கடைகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் கோகுலேந்திரா தெரிவித்திருக்கிறார். திண்டுக்கல்லில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்டுள்ள கோஆப்டெக்ஸ் கடையை மாநில மின்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் கோகுலேந்திரா ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கோகுலேந்திரா, கோஆப்டெக்ஸ் கடைகளில் நடைபெறும் விற்பனை நெசவாளர்களின் தனிப்பட்ட வருமானத்தை ஊக்குவிப்பதாக தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பு ஆண்டு தீபாவளி விற்பனை கோஆப்டெக்ஸ் கடைகளில் அதிகரிக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.